ஹை ரைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் மாஸ்டர் கிளாஸ் டே சிக்ஸில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ கலரை பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, அது அடுத்து மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்டிக் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறதாக சிந்தியூரில் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காமனாக ஒரு செலெக்ஷனை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொய் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேசர் டூல் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அழகாக பிடிச்சி செலக்ட் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ தேவைன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் கிரியேட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் கரெக்டாக க்ரியேட் ஆயிடும். இப்போ இந்த ஐ கலரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கலரைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கலரைஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இல்லை. சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டிக்கங்க. கலரைஸை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு எடுத்து விட்டுக்கலாம். சேச்சுரேஷன் கூட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஐ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோ ஆகும். நீங்கள் 100% வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி வைங்க. நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. டிஃபால்ட்டாக உள்ள அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இந்த மாதிரி பர்சன்ட் வச்சுக்கிறேன். 50 அந்த மாதிரி பர்சன்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா லைட் சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு குறைச்சிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூஇஷ் அந்த மாதிரி கலர் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் கலரை நீங்கள் மாற்றணும்னு அப்போ மட்டும் நீங்கள் கலர்ஸ் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 35% ஓகே. லைட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்க கரெக்டாக இருக்குதே, ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் சூப்பராக சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த லேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன் பண்ணிட்டு கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆட் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரைட்னஸ் இருந்தீங்க, கான்ட்ராஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் வந்து டார்க் சைடை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லெஸ் அதாவது லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த கலர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கலர் செட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த இமேஜில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சைடெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீனிஷ் அடிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இந்த லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ப்ராப்பர்ட்டிஸில் ஃபேதரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபேதர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேதர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போயிடும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 100% செட் பண்ணிக்கிறேன். ஒரு 10% செட் பண்ணிக்கலாம், அதுவே பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சைடில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக ப்ரஷ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரஷ் டூலில் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக்கிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட்லி ப்ரஷ் பண்ணுங்கள். ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ப்ரஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த கிளிப்பிங் மாஸ்கில் இந்த லேயரில் இருக்க அந்த லேயர் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்ஸில் இருக்கிற லேயர் மேலே போட்டுருங்க. இப்போ ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் டச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்டிக் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லிப்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஷிஃப்ட் நான் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செலெக்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு.
செலெக்ஷன் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் அன்லாக் பண்ணி விட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹியூமன் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தா சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஸ்லைட் பண்ணுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் ஓரளவு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்புனாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்துட்டு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கங்க. திரும்பி ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபெதரை பார்த்தா ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா டபுள் டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொடுத்துக்கிறேன். லைட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் செட் டவுன் பண்ணிக்கங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோ ஆகினா பார்த்தீங்கன்னா லைட்னஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு டார்க்காக வேணால் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இந்தளவு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கும் போன தடவை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கர்வ் சஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் சஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரெட் சேனலுக்கு போய்க்கணும். ரெட் சேனலுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா மேலே கூட்டிங்க. கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா க்ளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிக்கங்க. க்ளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி மேலே அப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைட் ரொம்பலாம் பண்ணக்கூடாது. லேஸாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் 116 இருக்குது, இல்லை 125 இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியான வால்யூம் தான் நீங்கள் செட் பண்ணணும். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹியூன் சச்சுரேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் கொடுக்கறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கர்வ் சஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கர்வ் சஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயர் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஆல்ட் டப் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் கேட்குது, நான் ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டிஜிட்டல் மேக்கப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு லேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க. லேசர் டூலில் பார்த்தீங்கன்னா நார்மல் லேசர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேசர் டூலில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பார்த்து க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூ செலெக்ஷன் அதே மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் நான் பார்த்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்கு மேலே ஒரு கர்வ் சஜஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் சேனலுக்கு போய்க்கிங்க. ரெட் சேனல் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆகுது, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லேசாக தான் டார்க் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்து டவுன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு டார்க்காகிட்டோம். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயருக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர் மாஸ்க் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி போய்க்குங்க. வெதரை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 pixels செட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிங்கிஷாக இருக்குது. இன்னும் கூட நீங்கள் எந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ரொம்ப ஷேட் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேயா இருக்குது. ஏன் இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு வந்து லைட்னஸ் கிடைக்க மாட்டேதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எஃபெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குனால பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இப்போ இந்த இமேஜ் நான் மூவ் பண்ணி வாங்கிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல மூவ் பண்ணால் கூட அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டிங்னால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக முடியல. பிளெண்டிங் மோட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா கலருக்கு மாற்றிக்கங்க. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கேட் பண்ணியாச்சு. ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.